அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சினிமா, இது சினிமா தந்திரம். இன்னைக்கு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்க எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதைகள் இது நம்ம வாழ்க்கையோட ஒரு பழமையான அங்கம். கதைங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். ஏன்னா இது மூலமா நம்மளோட எண்ணங்கள், கருத்துக்கள், உணர்வுகள் மற்றும் வாழ்வியல பகிர முடியும். எந்த ஃபார்மேட்ல நீங்க கதை சொன்னாலும் அது மூலமா மக்களை எளிதா அட்ராக்ட் பண்ணி அவங்களோட கனெக்ட் ஆகவும் முடியும். அப்படி கதையை அடிப்படையா கொண்ட நாவலும் சினிமாவும் சேர்ந்து பயணிச்சா எப்படி இருக்கும்? அது பாக்குறவங்களுக்கு ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நாவலை படமா மாற்றும் போது கதையோட எழுத்து வடிவத்துக்கு ஒரு மேஜிக் டச் கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஆனா நாவலை மூவியா எடுக்கிறது அவ்வளவு சுலபம். அதுல நிறைய சவால்கள் இருக்கு. முதல்ல கோர் ஸ்டோரிக்கு உண்மையா இருக்கணும். கோர் ஸ்டோரிய அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஸ்கிரீன் பிளே எழுதணும். சினிமா ஃபார்மட்டுக்கு ஏற்ப கதையை சுருக்க வேண்டியதும் இருக்கும். ஒரு முழு நீள நாவல் கதையை குறுகிய நேரத்துல மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா டைரக்டருக்கு நாவலையும் திரைக்கதையும் பத்தின ஆழமான புரிதல் இருந்தா இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான மூவியை டெலிவர் பண்ண முடியும். சினிமாவும் நாவலும் ஒரு சேர செயல்பட்டா இன்னும் அழுத்தமான கதையை சொல்ல முடியும். இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும். மனுஷன் பிறக்கிறப்ப ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன் சைட்ல பிரிக்கிற நீங்க பிரிவினைவாதிகளா, இல்ல சமுதாயத்துல எல்லாருமே ஒண்ணுன்னு போராடுற நாங்க பிரிவினைவாதிகளா? அதே சமயத்துல சில படங்கள் மட்டும்தான் மக்கள் மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு. பல மொழிகள்ல எண்ணற்ற படங்கள் நாவல தழுவி எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில படங்கள் தான் அந்த மேஜிக்கை ஸ்கிரீன்ல உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம். If you think this has a happy ending, you haven't been paying attention. சினிமா வரதுக்கு முன்னாடியே நாவல்ல உள்ள கதாபாத்திரங்கள் நம்ம கற்பனையில உயிர் பெற்றிருக்கும். அந்த கதாபாத்திரங்களை திரையில காண பல வருடங்கள் ஆகிடுச்சு. ஆனாலும் நம்ம கற்பனைய திரையில அப்படியே கொண்டு வருவது சினிமாக்கு இன்னும் ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. நாவலை பேஸ் பண்ணி வந்த முதல் படம்னு பார்த்தா 1899 ஜார்ஜ் மெல்லஸோட சிண்ட்ரலா மூவி தான். இது சார்லஸ் பெரால்ட் எழுதின கதைய அடிப்படையா வச்சு வந்த மூவி. அப்புறம் ஹாலிவுட்ல நிறைய டெவலப்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஸ்டூடியோஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டூடியோஸுக்கு நாவல படமா எடுக்கிறதுடைய முக்கியத்துவமும் அதோடைய கமர்ஷியல் வேல்யூவும் நல்லா புரிஞ்சிருச்சு. அதனால பல படங்கள் நாவல தழுவி எடுக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதுல விசார்ட் ஆஃப் தி ஓஸ் மற்றும் கான் வித் த விண்ட் போன்ற படங்கள் அந்த காலகட்டத்திலேயே ஐகானிக்கா மாறிடுச்சு. கான் வித் த விண்ட் படம் மார்கரெட் மிச்சல் நாவல பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இதுல முக்கிய அம்சங்களை பர்ஃபெக்டா கேப்சர் பண்ணிருப்பாங்க. அதோட செட்ஸ், காஸ்டியூம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கதைக்கு லைஃப் கொடுத்துச்சு. அவரோட ரோஷமன் படம் கூட ஒரு ஜாப்பனீஸ் ஷார்ட் ஸ்டோரிய தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். இது மாதிரி உலகம் முழுக்க பல படங்கள் நாவல தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ், தி டாவின்சி கோட், தி கேர்ள் ஆன் தி ட்ரெயின், ஃபைட் கிளப், காட் ஃபாதர் மற்றும் எக்ஸோசிஸ்ட் போன்ற படங்களை சொல்லலாம். ஹாலிவுட்ல மட்டும் இல்லாம இந்திய சினிமாலையும் நாவல அடிப்படையாக கொண்டு பல சிறப்பான படங்கள் வந்திருக்கு. தமிழ்ல உதிரிப்பூக்கள், முள்ளும் மலரும், சொல்ல மறந்த கதை, ஆளவந்தான், மகிழ்ச்சி, நான் கடவுள், பரதேசி, அன்னியன், முதல்வன், எந்திரன், சூரரை போற்று போன்ற படங்களை சொல்லலாம். அதே போல ஹிந்தியில பாரோஸ், பிளாக் ஃப்ரைடே, தாக், கால் பாத்தர், ஹங்கூர், ஹைடர் போன்ற படங்களை சொல்லலாம். தமிழ்ல எடுத்துக்கிட்டா கே பாலச்சந்தர், பாலமகேந்திரால தொடங்கி மணிரத்னம், சங்கர், வெற்றிமாறன் வரை நாவல தழுவி பல படங்களை எடுத்திருக்காங்க. சமீபத்துல நாவல அடிப்படையா கொண்டு பல படங்கள் வரதையும் பார்க்க முடியுது. இவ்வளையே டைரக்டர் சங்கருடைய பெரிய கனவே வேல்பாரி நாவல படமா எடுக்கிறது தான். சமீபத்துல கூட இந்த நாவலுடைய உரிமம் தன்கிட்ட இருப்பதாகவும் அதை யாரும் அவருடைய அனுமதியின்றி அவங்களோட படங்கள்ல பயன்படுத்த வேண்டாம்னு தெரிவிச்சிருந்தாரு. பெரிய இயக்குநர்கள் நாவல படமாக நினைப்பதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா அந்த படங்கள் எப்படி டேர்ன் அவுட் ஆகுங்கிறது தான் முக்கியமான கேள்வி. போன வருடம் வெளியான பொன்னின் செல்வன் கூட ரசிகர்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. மாறா சிலருக்கு அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருந்துச்சு. நாவல படமாக்கும் போது அதோடைய கதை, கதாபாத்திரங்கள் மற்றும் உணர்வுகள்ல கவனம் செலுத்தணும், இல்லைன்னா அது ஒரிஜினாலிட்டியை இழந்துரும். நாவல சினிமாவா மாற்றும் போது கதையில சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஆனா அது எந்த விதத்திலயும் கோர் ஸ்டோரியா அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. மேலும் நாவல படிச்சவங்க கற்பனையில உருவாக்கி இருக்க கதாபாத்திரங்களை திரையில கொண்டு வரும்போது அந்த கேரக்டர்ஸோடைய நேச்சர்லயோ கேரக்டர்ஸ்
விஷயங்களையோ எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அதே போல நடிகர்களை தேர்வு செய்யும் போது கவனம் ரொம்பவே அவசியம். ஏன்னா கதாபாத்திரத்துக்கு சரியா பொருந்துற நடிகர்களை தேர்வு செஞ்சா மட்டும்தான் ஒரு படம் மக்கள் மனசுல நீண்ட காலம் நிலைச்சு நிற்கும். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானு, ரூவா இருந்தா புடிங்கிடுவானு, ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். படங்களை பிரம்மாண்டமா திரையில கொண்டு வர்றதுல மட்டும் கவனத்தை செலுத்தாம கதையிலயும் கேரக்டர்ஸ்லயும் கவனத்தை செலுத்தினாலே மக்கள் மனசுல பதின மாதிரியான படங்களை கொடுக்கவும் முடியும், அந்த படங்களை வெற்றி பெறவும் செய்ய முடியும். நான் வில் டாக் நாலு பேரை வச்சு அடிச்சு என்னை அமனமாக்குனதுக்கு அப்புறம் தான் நீ நானும் சமணம் தோணும். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்க எல்லாருக்கும் நாவலை பேஸ் பண்ணி வந்த படத்துல என்ன படம் பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.